கண்ணகியா நாங்க பார்த்து பயங்கரமா ரசிச்சிட்டோம். அந்த கண்ணகியில வந்து அந்த கேரக்டராகவே நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த அழகான அந்த கொங்கு தமிழ்ல எங்களுக்காக வந்து, கொங்கு தமிழ் வேண்டாமா, சரி நீங்க என்ன பேசினாலும் கியூட் தாங்க, நீங்க எப்படி வேணா பேசுங்க, நீங்க பேசினா போதும் அப்படின்னு நம்ம பசங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளீஸ் இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார், உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். வசந்தபாலன் சார், வினோத் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சது. ஏன்னா கண்ணகி, தேங்க்ஸ் டு மை டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர், திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட, ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ். எங்களோட அப்கமிங் படம் ஜெம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள் பாரி, வாழ்த்துக்கள் சேத்தன் சார், எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டாரில், நாகேந்திரன் சனிமூன். ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டு மே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much, Amavirami. And teams, team, நீங்க பயங்கரமா டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க. சீரியஸ்லி வேற லெவல். உங்களால கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியல தானே, அவ்வளோ அழகா ஆடுறீங்க. இட்ஸ் நாட் ஈஸி, ரெண்டு சாங் பேக் டு பேக்லாம் வந்து சூப்பர், நான் சொல்லியே ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பயங்கரமாக எங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சமத்தா இருக்கீங்க, ஆனால் அந்த கேரக்டர் மூலமாக உங்கள் மேலே பயங்கரமாக கோவப்பட வச்சிட்டீங்க சார். ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்கு, அந்த வாய்ப்பு மூலமாக கிடைச்ச இந்த விருது எப்படி இருக்கு சார்? மெய் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப எக்ஸாம் கண்ணு எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார், எனக்கு முடியல ரொம்ப. இந்த வசந்தபாலன் சார்லாம் வந்திருக்காரு, ரொம்ப எனக்கு சந்தோஷம். பாக்கியம் சங்கர் சார், வெங்கட் சார், கிருமி படங்கள் ஒர்க் பண்ண நிறைய கிடா, இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. குழாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம். ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ் யூ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர். ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவாக இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. டைரக்டர் சொல்லும்போது, தர்ஷன் உங்கள் உருவம், உங்கள் வாக்கு, உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும், நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு, ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி பகுனாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது, ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ கேட்குறேன், நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன். இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா ஒரு இயல்பாக இருக்கும், நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா. அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு, எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைட்டாக டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த தருணத்தில் எஸ் யூ அருண்குமார் சாருக்கும், டைரக்டருக்கும், சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எல்லாருக்கும் நான் நன்றி, இப்படிதான் எங்களோட வாய்ப்பு கிடைச்சது மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உடைய கூழாங்கல் கொண்டு சினிமா தாகத்தையும் சினிமாவின் தாக்கத்தையும் சொல்லிய கூழாங்கலினுடைய இயக்குனருக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுக்கறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகள். ஸோ நம்ம காலேஜில்
அவர்களும் வந்து இணைஞ்சுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வளர்மதி மேம், நான் அங்கே இணைவதற்கு முன் ஒரு சின்ன விஷயம் சார். திரு வினோத் ராஜ் தமிழ் சினிமாவின் ஆஸ்கர் நாயகன். இந்த கலைஞனை நாங்கள் எப்படி வரவேற்பது என்று 2 வாரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய படைப்பு எங்கள் துறையின் சிற்ப ஆசிரியர் திரு காளிமுத்து அவர்களை வரவேற்கிறேன், இங்கே மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர் ஸ்பெஷலாக ஒரு மொமெண்டோ ரெடி பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஸ்பெஷலி மேட் பை சார். ப்ளீஸ் அந்த மொமெண்டோ கொண்டு வாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுக்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய MD ஜெயசீலன் சார் அவர்களையும் அன்போடு மேடை கழுகின்றோம். ஸோ அவர்களுடைய கைகளால் வந்து நமது மிகப்பெரிய மாற்றத்தையும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுத்த கூழாங்கல் திரைப்படத்திற்கான விருது வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகளும் சேர்ந்து வழங்குறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் அடைகிறோம். ஒரு நல்ல கைதட்டல் வினோத் சார்காக கொடுத்துடலாம். இந்த விஸ்காமில் படிக்கிறவங்க என்னுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது இதில் உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கான விருப்பம் உள்ளவங்க அல்லது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மெயில் ஐடி மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். சரண்யா, நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படியாவது அதுதானே teensthemovie@gmail.com teensthemovie@gmail.com நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி மேடம் மூலமாக கூட நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ வினோத். தேங்க்யூ ஸோ மச் சார். வசந்த பரன் சார், நீங்கள் மட்டும் ஸ்டேஜில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கணும் சார். ஸோ வினோத் சார் சொல்லுங்கள், இந்த கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு அது எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த விருது கொடுத்ததுக்கு நன்றி. கூழாங்கல் எடுத்து ஒரு 2019 எடுத்த படம், 2024 அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய திருப்தி தானே. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது, அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது, அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வசந்தபாலன் சார், அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார், ராமண்ண, வெற்றிமாறன் சார், எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கூழாங்கல் சம்மந்தமாக ஏதாவது சார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். எனிவன், நிறைய சந்தேகங்களுக்கு சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூச்சம் அதனால கேட்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு, வசந்தபாலன் சார்கிட்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெயின் பண்ணுறோம்னு ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக கொட்டுக்காலின்னு இப்போ 2வது படம் வருது, நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரிலீஸு, அந்த படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதானப்படுத்தணும், உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோம். பார்த்திபன் சார், வசந்தபாலன் சார் எல்லோரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம், நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி. கண் சார் அவர்களுடைய கையால் வந்துட்டு அந்த விருதினை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஹலோ வணக்கம், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அவார்டு எங்களுக்கு சொல்லும் போது நினச்சோம், இது ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையிலே எதுவுமே பண்ணலையே, ஏன் இந்த அவார்டு நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க டீம்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை சார் பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம், ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில், அதனால வந்து இந்த அவார்டு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கொடுத்த மெயின் டீமுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி, மீன் தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான், போக போக இந்த மேடை வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் அகைன் அனதர் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much. சர்வதேச விருதுகளின் சார்பாக பெஸ்ட் ப்ரொடியூஸ் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் விருது வழங்கப்படுகின்றது. ஒரு நல்ல கைதிடலோடு அவர்களை ஆன்போர்டு மேடை கழிக்கின்றோம். அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு இயக்குனர் வசந்த பாலன் சார் அவர்களையும் அழைக்கிறோம். பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் மெய் சர்வதேச விருதுகளை பெறுகிறார் நம்மளுடைய ரஞ்சித் யாத்திசை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவார்டு கிடைச்சது, அப்புறம் வசந்தபாலன் சார் கையில் இந்த அவார்டுக்கு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. என்னோடய இந்த படம் எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் தரணி ராஜேந்திரன் அவருக்கு வந்து என்னோடய முதல் நன்றி. அப்புறம் இந்த யாத்திசை டீம், ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் டே நைட்டாக ஒரே குறிக்கோளோடு பண்ண ஒரு முயற்சி தான் இந்த யாத்திசை. அந்த அப்படி ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோடய நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முதல் படம், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்படி வந்து படத்தை நீங்கள் அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ப்ரொமோஷனுக்கே நான் இங்கே தான் வந்திருந்தோம், வேல்ஸுக்கு வந்திருந்தோம், டைட் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சோம். அப்போயும் என்னை சப்போர்ட் பண்ணிங்க, இப்பயும் இதில் என்னோடய ஒர்க்கை அங்கீகரித்து இப்பயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எங்களுடைய வேல்ஸ் எப்போவுமே வந்து நல்ல கலைஞர்களுக்கும் நல்ல படைப்புகளுக்கும் நம்மளுடைய மெய்யும் வேல்ஸ்களுக்கு மெய் சர்வதேச விருதுகளின் சார்பாக சிறந்த சினிமாட்டோகிராஃபருக்கான விருது வழங்கப்படுகின்றது. ஒரு நல்ல கலைஞர் கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக வந்து காட்டக்கூடிய எல்லா காட்சிகளையும் ரொம்ப அழகாக அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக காட்டியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ. இந்த இயர் ரிலீஸ் ஆகி உடனே அவார்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வசந்த பாலன் சார், சின்ஸ் லாயலாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார், அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இயர். And enoda thanks to Ranjit sir for suggesting me for this film, and my cinematography team avangala nandi solla nenike enoda director Jay Kumar, and thanks to everyone, thanks to May International and Wells University. Thank you so much. So அடுத்ததாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகளை வெல்ல போறது யார் அப்படிங்கறத பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே கல்லூரி எனும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரின் திரைப்பயணத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் எங்கள் மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் குழு இந்த விருதினை இவருக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது. பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மதன். அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு நம்மளுடைய வசந்த பாலன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச விருதுகளில் சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான ஒரு விருதினை பெறுகிறார்.
ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், என்ன நாங்க இவ்வளவு பெரிய விருது உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இன்னமும் சின்ன புலத்தனமாவே இருக்கீங்களே, எப்படி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க, டார்லிங், பாபநாசம் எல்லாமே பண்ணேன், இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். 2008லேருந்து சினிமாவில் இருக்கேன். சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில். ஸோ 2008லேருந்து இப்போது 2024 சங்கர் சார் டைரக்ஷனில் இந்தியன் 2ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும், தேச விருதுகளின் சார்பாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான விருது வசந்த பாலன் சார் அவர்களுடைய கையால் அவருடைய தம்பி அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே மீட்டிங் முடிகிறப்ப 2 மணி ஆயிரும், அப்போ தான் நம்மளை பேச கூப்பிடுவாங்கிற மாதிரி எல்லாரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மெய் இன்டர்நேஷ்னல் வந்து தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லிருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய, டெக்னீஷியன் ப்ளூ ஸ்டார்லேருந்து, பாக்யம் ஷங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்யம் ஷங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலான்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி, அதுதான் உங்கள் மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிற, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.